வணக்கம். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி சங்கரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரம்மோற்சவ நாட்களில் காலை மாலையில் சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது. அதேபோல் சங்கரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலும் மாசிமக விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுவாமிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக வந்து கோயில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அங்கு கூடிய பக்தர்கள் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி பெரிய காட்டுப்பாளையத்தில் நேற்று நடந்த வெடி விபத்தில் பட்டாசாலை உரிமையாளர் கோசலை மற்றும் அவரது கணவர் சேகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரிய காட்டுப்பாளையத்தில் கோசலை என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை உள்ளது. இதில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது ஆலையில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுக்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. அந்த பகுதி முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. உள்ளே தொழிலாளர்கள் 7 பேர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட காவல்துறையினரும் புதுவை மாநிலம் ரெட்டிச்சாவடி காவல் நிலைய போலீசாரும் அங்கு விரைந்து வந்தனர். தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைத்து உள்ளே சிக்கியிருந்தவர்கள் மீட்கப்பட்டனர். கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் பூபாலன் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் அஜாக்கிரதையாக இருந்த பட்டாசாலை உரிமையாளர் கோசலை மற்றும் அவரது கணவர் சேகர் ஆகியோர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கதிர்காமம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மருத்துவமனை மாடியில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக 700க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 10,000 முதல் 12,000 வரை ஊதியம் வழங்கப்படுகிறது. மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த சில வருடங்களாக அரசை வலியுறுத்துவது மட்டுமில்லாமல் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் மருத்துவமனை கட்டிடத்தில் மேல்மாடியில் நின்று பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மருத்துவமனை அதிகாரிகள் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் தலைமை செயலர் உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என ஊழியர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஊழியர்கள் கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக ரூபாய் 10,000 ஊதியத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வருவதாகவும் முதல்வர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு கோப்புகளை அனுப்பினால் தலைமை செயலர் அனுமதி தராமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் சுகாதாரத்துறை இயக்குனர் தலைமை செயலர் உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என எச்சரிக்கை விடுத்தனர். ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. திலாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 18.15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறை கட்டும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 18.15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறை கட்டுவதற்கும் மேலும் பழுது பார்ப்பதற்கான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வுக்கு இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கருடாமான AKD ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 பாஸ்கரன்,
பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டம், இரண்டு செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் தமிழ்செல்வன், கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு குடிநீர் தொட்டில் சமூக விரோதிகள் வெட்டிருந்த இரு ஆமைகள் குறித்து தொகுதி எம்எல்ஏ புகாரின் பேரில் ஆமைகளை மீட்ட போலீசார் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை அந்துனியர் கோயில் தெரு பகுதியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் குடியிருப்பில் உள்ள குடிநீர் தொட்டில் சில சமூக விரோதிகள் உயிருடன் உள்ள ஆமைகளை இட்டு அப்பகுதி மக்களின் குடிநீரை அசுத்தம் செய்துள்ளதாக அத்தொகுதி எம்எல்ஏ நேருவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு நேரில் சென்று பார்த்த எம்எல்ஏ நேரு இதுகுறித்து பெரியகடை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து உயிருடன் இருந்த இரு ஆமைகளையும் பத்திரமாக மீட்ட போலீசார் அவற்றை வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக நேரு எம்எல்ஏ கூறுகையில் சில சமூக விரோதிகள் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியில் அமர்ந்து கொண்டு இரவு நேரங்களில் போதைப் பொருட்களை உபயோகிப்பதும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதுமாக உள்ளனர். இது பற்றி காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளேன். குற்றவாளிகளை கண்டுபிடித்து உடனே கைது செய்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். புதுவையில் தகுதியானவர்களுக்கு விரைவில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே மண்ணாடிப்பட்டு சட்டப்பேரவை தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் கண்ணன், தலைவர் வேதாச்சலம் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான ஆர் நமச்சிவாயம் பங்கேற்று பேசியதாவது, சாலை, குடிநீர் வசதிகள் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் உடனுக்குடன் சம்பந்தப்பட்டோருக்கு கிடைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறோம். இலவச மனை பட்டாக்களை விரைவில் வழங்க உள்ளோம். எந்தெந்த பகுதிகளில் வழங்கப்படாமல் உள்ளதோ அந்தந்த பகுதிகளில் தகுதியானவர்களுக்கு இலவச மனை பட்டா விரைவில் வழங்க உள்ளோம். இதில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்றார். புதுச்சேரி வரலாற்று சிறப்புமிக்க ஆயி குளத்தை ரூபாய் 1 கோடி 10,40,000 செலவில் சீரமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியின் வரலாற்று சின்னமாக ஆயி குளம் விளங்கி வருகிறது. இந்திரநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையத்தில் உள்ள இந்த ஆயி குளத்தை உழவர்கரை நகராட்சி சார்பில் ரூபாய் 1,40,000 செலவில் சீரமைக்கப்படுகிறது. இந்த குளத்தை சுற்றி கரைகளை மேம்படுத்துவது, குளத்தையொட்டி பாதுகாப்பு கட்டிடம் மற்றும் கழிவறை வசதி மேம்படுத்துதல், குளத்தின் அருகே உள்ள வீடுகளின் கழிவுநீர் குளத்தில் கலப்பதை தடுக்கும் வகையில் வீடுகளின் கழிவுநீர் பைப்புகளில் ஒருங்கிணைத்து அருகில் உள்ள வாய்க்காலில் செல்ல வசதி செய்வது, குளத்தை சுற்றி உள்ள வீடுகளின் குப்பைகளை குளத்தில் போடா வண்ணம் குளத்தை சுற்றி 2 மீட்டர் உயரத்துக்கு கம்பிவேலி அமைப்பது என பணிகள் நடைபெற உள்ளது. இந்த ஆயி குளத்தை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி எம்எல்ஏவும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் மாசிமக தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வடம் பிடித்தெடுத்து தொடங்கி வைத்தார். வெளியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள காமாட்சி மீனாட்சி அம்மன் சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 8ஆம் நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் கங்கை வராக நதீஸ்வரருக்கு காலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் உற்சவர் தேரில் எழுந்தருளினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்திழுத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்திழுத்து சென்றனர்.
தேரானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதியம் 12 மணி அளவில் மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். கடலூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒரு பெண் பலியானார். 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே உள்ள சிவனார்புரம் பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் கோசலை ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பட்டாசு தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. நேற்று மாலை 10 பேர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாலை 4 மணி அளவில் பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியது. அந்த பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இந்த விபத்தில் மல்லிகா சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் அறிந்த கடலூர் தீயணைப்பு வீரர்கள் சென்று தீ அணைத்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிருந்தா, அம்பிகா, செவ்வந்தி, லட்சுமி, சுமதி ஆகியோரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேகலா, சக்தி மற்றும் கோசோலை ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 பேர் 80% தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே கடலூர் SP ராஜாராம், DSP கரிகால் பாரிசங்கர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சல் பரவுவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கல்லூரி மாணவிகளின் மிதிவண்டி பேரணியின் துவக்க விழா ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ராமுலு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கொடியை அசைத்து மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் அதிக அளவில் வைரஸ் காய்ச்சல் பரவி வருகின்றது என்றும் மருத்துவமனையில் அதிகம் பேர் புற நோயாளிகளாக வருவதாக தெரிவித்த கவர்னர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். வைரஸ் நோய் காற்றில் பரவுவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது நல்லது என கூறினார். வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்றும் கொள்கை வேற்றுமை, மொழி வேற்றுமைகள் இருந்தாலும் அனைவரும் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை சார்பில் உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற வகையில் இன்னைக்கு சைக்கிள் பேரணி நடத்தினாங்க. ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்திருந்தாங்க. மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பாராமெடிக்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம கொரோனாவை வெற்றி கொண்டிருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி அவங்கள பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தேன். இன்றைக்கி நம்ம கரோனாவை வெற்றி கொண்டோம். அந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு வகையான அறிகுறிகளோடு காய்ச்சல், உடல் வலி, சுவாசக்கோளாறு, இதோட ஒரு வைரஸ் காய்ச்சல் முழுவதும் பரவி வருகிறது. இதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் என்னோடய அறிவுரை என்னென்னா, என்னோடய அறிவுரை மட்டும் இல்லை, நமது சுகாதார நிறுவனத்தின் அறிவுரையும், கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் காற்றுல தான் பரவும். அதனால் நம்ம வந்து இப்போ கரோனா இல்லை, அதனால் நம்ம வந்து மாஸ்க் போட வேணாம் அப்படின்லாமல் நம்ம கரோனாவுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் நம்ம கடைப்பிடித்தோமோ அந்த கட்டுப்பாடுகளை ரொம்ப தீவிரமாக இல்லைனா கூட கொஞ்சம் கூட்டத்தில் போகும் பொழுது, பக்கத்தில் நபர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி அறிகுறிகளோடு அவர்கள் இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு, குறிப்பாக விமான பிரயாணம், ரயில் பிரயாணம், கூட்டமாக பஸ் பிரயாணம் போகும்போதெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. அதனால் வருமுன் காப்போம் என்ற வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது. பயப்பட வேணாம், ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்த உடனே அதிக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அது மருத்துவ அறிவுரையோடு நீங்கள் அதை சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. என்ஆர், காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி உடனடியாக கூட்ட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன்,
புதுச்சேரி மாநிலத்தில் வீட்டு உபயோகம் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்படும் மக்களை அரசு கருத்தில் கொண்டு ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உள்ளது போன்று சமையல் எரிவாயுவுக்கு மானிய உதவியை அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும். சமையல் எரிவாயு பயன்படுத்தும் தகுதியான அனைத்து குடும்பத்தினருக்கும் மாதம் ₹500 சிலிண்டர் மானியமாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி கூட்ட வேண்டும் என்றும் புதுச்சேரியில் வடமாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், வடமாநில தொழிலாளர்களின் பிரதிநிதிகளை தொழிலாளர் துறை செயலாளர் அழைத்து பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார். நானாங்குப்பம் படகு குழாமில் 2 நாட்களில் ₹900,000 வருவாய் கிடைத்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் படகு குழாமிற்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதற்கு அதிக அளவில் குவிவது வழக்கம். விடுமுறை நாட்களான நேற்று முன்தினம் சனி மற்றும் நேற்று ஞாயிறு ஆகிய 2 நாட்களில் படகு குழாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதன் மூலம் படகு குழாமிற்கு 2 நாட்களில் மட்டும் ₹900,000 வருவாய் கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் மாசி மக தீர்த்தவாரி நாளை நடைபெறுவதை ஒட்டி தீவனூர் முருகன் கோயில், மயிலம் முருகன் கோயில், செஞ்சி ரங்கநாதர் கோயில் உற்சவர்கள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் நாளை மாசி மகம் கடல் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவில் தீவனூர் முருகன் கோயில், மயிலம் முருகன் கோயில், செஞ்சி ரங்கநாதர் கோயில் உற்சவர்கள் இன்று புதுச்சேரி வந்தனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த உற்சவர்களுக்கு புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தட்டாஞ்சாவடி சாரம் பகுதிகளில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மேலும் மேல் மலையனூர், அங்காளம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களிலிருந்து உற்சவர்கள் எழுந்தருளி கடல் தீர்த்தவாரி பூஜைகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1 மற்றும் அசோகன் வீதிகளில் உள்ள குண்டும் குழியுமான சாலைகளை நகராட்சி மூலம் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக நடைபெறும் பணிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1 மற்றும் அசோகன் வீதிகளில் சாலைகள் மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக பல இடங்களில் பள்ளமாகவும் நீர் தேங்கியும் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு ஆபத்தாக உள்ள சாலைகளை சரி செய்யவும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி ₹16,00,000 செலவில் சைடு வாய்க்கால் சீரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் சாலைகள் சீரமைக்கும் பணியினை நகராட்சி உதவியுடன் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், நகராட்சி துணை பொறியாளர் பிரபாகரன், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் ஆகிய அதிகாரிகள் உடனிருந்தார்கள். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வரக நதீஸ்வரர் ஆலயத்தில் 74 வர கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள காசியிலும் வீசம் பெற்ற ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வரக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் 74வது வாரமாக சங்கரபரணி நதிக்கரையில் ஸ்ரீ கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அருகே கடலில் குளித்தபோது ராட்சச ஆலையில் சிக்கிய சகோதரர்கள் உட்பட 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர் சுந்தரராஜன், இவரது மகன்கள் புஷ்பராஜ், கிஷோர்ராஜன் இருவரும் முறையே கல்லூரி பள்ளியில் படித்து வந்தனர். இவர்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் பெரியப்பா ராஜாவின் மகனான கல்லூரி மாணவர் சோபன் ராஜுடன் கிருமாம்பாக்கம் அருகே உள்ள வள்ளுவர் மேடு பெரிய கடற்கரைக்கு சென்றனர். கடலில் அனைவரும் குளித்தபோது திடீரென வந்த பெரிய அலையில் புஷ்பராஜ், கிஷோர்ராஜன், சோபன் ராஜ் ஆகியோர் இழுத்து செல்லப்பட்டனர். மூவரும் கடலின் உள்பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டதால் கரையிலிருந்து குடும்பத்தினர் அலறி கூச்சலிட்டனர். சத்தம் கேட்டு அங்கிருந்த மீனவர்கள் நாட்டுப் படகில் சென்று மூவரையும் மீட்க முயற்சி மேற்கொண்டனர்.
கிஷோர் ராஜன் சோபன் ராஜ் ஆகியோர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு பிள்ளையார் குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். கடலில் மாயமான புஷ்பராஜ் சடலமும் மீட்கப்பட்டது. மூன்று மாணவர்களின் சடலங்களும் உடற்குய்வு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கவிமணி ராயன் நோட்டரி வழக்கறிஞராக அங்கீகாரம் பெற்றதைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கவிமணி ராயன் நோட்டரி வக்கீல் அங்கீகாரம் பெற்றது காரணமாக ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் டாக்டர் சசிகுமார் சிறப்புரையாற்றி பொன்னாடை அணிவித்தார். உழற்கரை மாவட்ட ஹேண்ட்பால் பொது செயலாளர் அருள் தலைமை தாங்கினார் மற்றும் சமூக ஆர்வலர் கலியபெருமாள், வழக்கறிஞர் பிரசனா, முருகவில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.